இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். டுடே இஸ் 23rd July 2023 சண்டே. கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் அவர் லுதரன் சர்ச் ஜோஹோபார். ஜோஹோபாரில் இருக்கிற லுதரன் திருச்சபையினுடைய ஆல்டரிலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆராதனைக்காக ஜோபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சய பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில அவர் போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்காண்ட வசனம் ரோமர் 12:8 Romans 12:8. He who exhorts the exhortation, he who gives with the liberty, he who leads with the diligence, he who shows mercy with the cheerfulness. Alleluia. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இங்கே ஆண்டவர் ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை நமக்கு சொல்லி தருகிறார். நம்மெல்லாம் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள், சபை ஊழியம், அவங்கவுங்க செய்யறத அவங்கவுங்க செய்யுங்க. புத்தி சொல்றவங்க புத்தி சொல்லுங்க, உதவி செய்யற உதவி செய்யுங்க. எஜமானா இருக்கிறவங்க, ஐ மீன் பாஸஸா அத்தாரிட்டியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை இரக்கத்தோட நடத்துங்க. இப்படியெல்லாம் ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அப்படின்னா சபையில போட்டி பொறாமைகள் வரக்கூடாது, பிளவுகள் வரக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் பாடி இருக்கிற ஒரு பார்ட்ஸ், அந்த பார்ட் ஆஃப் த பாடி, சரீரத்தில் இருக்கிற அவயங்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயம் நீ. யூ மஸ்ட் ரிமெம்பர் தட்ஸ் யூ ஆர் த பார்ட் ஆஃப் கிரைஸ்ட் பாடி, தட்ஸ் அ சர்ச். அப்போ அதை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துங்க. ஆமாம் தானே, இன்னைக்கு நிறைய பேர் டேமேஜ் பண்ணுறதுனால சபையை தன்னுடைய சுய இச்சைக்காக ஆசைக்காக தன்னுடைய அழைப்பை மறந்து வாழ்வதனால இன்னைக்கு சபை வந்து டேமேஜ் ஆகி சாட்சி இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி இல்லாதபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அருமையானவர், உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை உணர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாய் ஊழியம் செய்யுங்க. அவர் நிச்சயம் உனக்கு போதுமானவராயிருப்பாரு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. அருமையான சகோதரனே சகோதரியே, இதை மறந்து விடாதே. ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்குறாயா? நீ என்ன ஆண்டுகளுக்காக செய்கிறாய் என்று அதை தொடர்ந்து உற்சாகமா செய்ய ஒப்பு கொடு. ஆமா தானே, பற்றவைய காலிங், யூ மஸ்ட் பி சின்சியர் இன் யுவர் காலிங். உன்னுடைய அழைப்புக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும். ஏன்னா உன்னை ஆண்டவர் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டாரு. அதை மறந்து விடாதே. அவர் நிச்சயம் உன்னை கரம் பிடித்து நடத்தி உன் வாழ்க்கையிலே அவர் போதுமானவராய் இருப்பாரு. அவர் நன்மை செய்வார். அவருடைய பிரசன் உன்னோடு இருக்கிறது என்பதை மறந்து விடாம நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்யுங்க, புத்தி சொல்லுகிறவர்கள் புத்தி செய்யுங்க, புத்தி சொல்லுங்க, உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க. அவங்க அவங்க வேலையை அவங்க செய்யுங்க. நிச்சயம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய சபை சந்தோஷமா இருக்கும், நீயும் சந்தோஷமா இருப்ப, கர்த்தரை மகிமைப்படுத்துவ. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மையா வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை அழைத்தவர், எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறீர். எல்லா துதிகான மகிமையும் உண்டாகட்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உன் வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவை நாமத்தில் அவர் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவதே. ஆமே. அருமையான சகோதரனே சகோதரி, என் பிரதர் சிஸ்டர், உன்னுடைய அழைப்பை உணர்ந்து ஒருத்தர் ஒருத்தரை தாங்குங்க. இது ஆண்டருடைய சரீரம், உன் குடும்பமும் ஆண்டருடைய சரீரம். Let glorify. Take care and God bless.